இன்னைக்கு பார்த்து எனக்கு மைண்ட் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருச்சுங்க. அவர் வீடு கூட போனது கிடையாது, அவர் ஆயுத மீதி போராடுறது கிடையாது, வேலை கட்டு சென்ற மாதிரி கண்டு இரண்டாவது கணவரும் இன்னொரு சொந்தக்கார ஆளும் சேர்ந்து தடுத்து அதுல போய் ரெண்டு மூணு பேர் அடிச்சு ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த காணொலிகள் வந்து இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருந்தது. போலீசார் கொஞ்சம் அராஜகமா தான் செயற்படுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. ஸோ இன்றைக்கு நாட்டில் பல பல இடங்களில் பல பல சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு வருஷம் அனிவர்சரின்னு சொல்லலாம். எதுக்கு அனிவர்சரி கொண்டாட போகிறோம் அப்படின்னா, போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதாவது அறக்கலைய அப்படின்ற ஒரு பேர் வந்து கோல்ஃபேஸ்க்கெல்லாம் போய் போராட்டங்கள்லாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாத காலமாக போராட்டங்கள் நடந்து ஒரு கவர்மெண்ட்டையே வெளியே அனுப்பினாங்க இந்த நாட்டு மக்கள். அப்படி இந்த போராட்டங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது இது பேசிக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகின நாள் வந்து இன்னைக்கு நாள் தான். ஸோ ஒரு வருஷம் அப்படின்னு இருக்கும் பொழுது இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய மிருகான இல்லம், மிருகான இல்லம் ஒரு இடம் இருக்கு, அவருக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு. முன்னாடி போன வருஷம்லாம் அங்கெல்லாம் போய் மக்கள் பல பேர் போராடி இருந்தாங்க, பல சமாச்சாரங்கள் நடந்தது, இதெல்லாம் நடந்துச்சு, நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வருஷம் போயிடுச்சு பாருங்க, டக்குன்னு போன மாதிரி இருக்கு. ஸோ அந்த இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா கோட்டா அவர்களுடைய இல்லத்துக்கு பெரிய பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளவைங்களை நம்ப முடியாது, திரும்பவும் வந்து இங்கே வீட்டு முன்னாடி நின்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிருகானையில் வந்து இன்னைக்கு இந்த அறகலையில் உள்ள பழைய போராட்டக்காரர்கள் ஒரு சில பேர் வந்து அதில் போயிருக்காங்க. அதில் அந்த அனுருத்த பண்டார, தானிஷ் அலி இவங்க எல்லாம் போய் அங்கே நின்று போராடிட்டு இருக்கும் பொழுது போலீஸார் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட விடாமல் தடுத்து அதில் போய் ரெண்டு மூணு பேர் அடித்து ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காணொலிகள் வந்து இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டு இருந்தது. போலீஸார் கொஞ்சம் அராஜகமாக தான் செயற்படுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத போராட்டம் அப்படின்னு சில பேர் கீழே சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போக யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ரொம்ப இன்னைக்கு பார்த்து எனக்கு மைண்ட் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ அழுகிறாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து அவங்க அழுத அழுக. அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க என்னென்னா, 2007 வெளியே போகிறேன் அப்படின்னு ஏதோ போனார் போல், போனவர் போனவர் தான், எனக்கு ஒரே ஒரு புள்ள தான், இன்னும் வேறு பிள்ளைகள் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போனவர் எங்கே போனார்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு அழுது அழுகை கண்ணுக்குள்ளே இருக்குது. அது வாங்க பார்க்கலாம். சாகும் வரைக்கும் என்னுடைய பிள்ளைக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ வெயில், அவங்களும் எத்தனை நாளாக தான் போராடிட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 நாட்களுக்கும் மேலாக போராடிட்டுருக்காங்க. எல்லாருமே வயசானவங்க, ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் வந்து இந்த யுத்தம் முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி சில பேர் சரணடைய போவதாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்களை காணல. சில பேரை கூட்டிகிட்டு போனாங்க, வந்து நாங்கள் உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் திரும்ப வந்து விடுறோம் அப்படின்னு சொன்னவங்க அதுவும் விடலை. இப்படி பல பேருடைய லைஃப் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கு. பிள்ளைகளை பறி கொடுத்தவங்க இன்றைக்கும் அதே வெயிலில் நின்று ரொம்ப அழுதுருக்காங்க. அதில் இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க என்னென்னா, எங்களுடைய பசங்கள்லாம் ஆயுதமேந்தியெல்லாம் போராடலை, ஆனால் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப
மைண்ட் அப்செட் ஆகிருச்சு. நீங்க பாருங்களேன், என்னது மகன் ரவி அவர வீட்டில் பிதாவு கண்டுதான் கூப்பிடுது. செல்ல மக அழைக்கப்பட்ட 2:00 காலமே 7 மணி 7:30 வேலைக்கு வழிகட்டு போறாரு. இன்றைக்கும் இல்லை. அவர் என்ன ஆயுதம்னு ஏற்றி போராடினாரா இல்லை, யாரையும் கொலை செய்தாரா, என்ன செய்தார், எதற்காக என்ற புள்ளி பிடிச்ச நீங்கள் என்ன பொது பண்ணி இல்லையா, என்னத்துக்கு பிடிச்சாண்டு எங்களுக்கு அந்த காரணம் சொல்ல வேணும். எங்க வச்சிருக்கிறீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு காட்டு நீங்கள் எங்களை பிள்ளையில எங்க கொண்டு குவிச்ச நீங்கள் எங்களுக்கு அது கொண்டு சொல்ல வேணும் இல்லையோ, எங்களை எம் சுட்டு புதைங்க, எங்களுக்கு நீ வாழ வேணும் என்ற ஆசை இல்லை. அவர் வீடு விட போனது கிடையாது, அவர் ஆயுத மீதி போராடினதும் கிடையாது, வேலை கட்டு சென்ற மகனை கண்டு தாண்டிக்குளம் பகுதியில கிரேட் 5 படிச்சுட்டு வந்த ஒரு கேர்ள், தரம் 5 ஒரு நகர்ப்புற பாடசாலை ஒன்றுல படிச்சுட்டு வந்த ஒரு கேர்ள 4 வருஷங்களாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்காங்க. யாருன்னா அந்த பிள்ளை, அந்த 10 வயது பிள்ளையினுடைய சகோதரனும் அந்த பிள்ளையினுடைய தாயினுடைய 2வது கணவரும் இன்னொரு சொந்தக்கார ஆளும் சேர்ந்து ஒரேடியா இல்லை, கிட்டத்தட்ட இவங்க 3 பேரும் மாறி மாறி 4 வருஷ காலமாக, இப்போதான் அந்த பிள்ளைக்கு 10 வயசுனா 4 வருஷம்னா பாருங்க, 6 வயசுலேருந்து அந்த பிள்ளைய வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை, இந்த 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய இந்த மாணவி என்ன பண்ணியிருக்குன்னா, கிளாஸுக்கு போய் சக மாணவிகிட்ட சொல்லியிருக்கு, இப்படி தான் என்னை வந்து இப்படியெல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கு. ஏன்னா வீட்டில் சொன்னாலும் பயம், சொல்லவும் மாட்டாங்க, சொன்னால் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயம் வேற. அப்போ சக தோழியிடம் கூற அந்த புள்ள போய் என்ன பண்ணியிருக்கு, ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்கு, அந்த தோழி போய் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னாக்கா, போலீஸ்கிட்ட தகவலை கொடுத்து இப்படி தான் இப்படி ஒரு சீன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே குற்றத்தடுப்பு போலீஸார் போய் 3 பேரையும் கைது செஞ்சுருக்காங்க. அந்த பிள்ளையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. இப்போ தான் 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அதை போய் 4 வருஷமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியிருக்காங்கன்னா பாருங்கள். அதுவும் அந்த பிள்ளையோட சகோதரன், 16 வயது சகோதரன், 11ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொடியன், எப்படி மனசாட்சி வருதுன்னு தெரியல. மாதத்துக்கு இது மாதிரியான ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்குது. இதை நான் உங்ககிட்ட ஏன் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வவுனியா யாழ்ப்பாண சைடில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் மனதில் வந்து தாங்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்கும்பொழுது, என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து அமுல்படுத்த போகிறோம். அது வந்து பாராளுமன்றத்தில் அமர்வுக்கு வந்து எல்லாராலையும் வாக்களிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா அதுவும் அமுல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இன்றைக்கி தினேஷ் குணவர்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசி 3rd week இருக்கு இல்லையா, அப்போ பாராளுமன்றம் ஒன்று கூடும் பொழுது அதை நாங்கள் சமர்ப்பிப்போம் பாராளுமன்றத்தில்ன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்குது, இப்போது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நார்மலாக ஊடகத்தில் கூட நமக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேச முடியாது, எழுத முடியாது, இறங்கி போராட முடியாது, அதனால தான் இந்த சட்டத்தை இவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் வந்து இது தொடர்பாக பேசியிருக்காங்க. இதில் வந்து 2 பேர் வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. கைத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த சட்டத்தை நீங்கள் முன்ன பார்த்துருக்கீங்களா, இதில் என்ன பிழை இருக்குது, நாட்டு மக்களுக்கு நல்லதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க, இதுல எந்த பிழையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி டக்ளஸ் தேவானந்த் அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது கடந்த காலத்துல பயங்கரவாத சட்டம் என்பது ஒரு இனப்பிரச்சனை இருந்தபடியினால் அதால கூட பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டவர். ஆனா இங்க வந்து இது நாடு தழுவின ரீதியில நாட்டு மக்களுக்கான ஒரு சட்டமாகத்தான் கொண்டு வரப்படுகிறது. அதுக்குள்ள மதவாதமோ இனவாதமோ அதுகள் இருக்காது. ஆனால் இதுவும் இன்னும் ஒரு முடிவாக எடுக்கப்படவில்லை. இது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய ஒரு அங்கீகாரத்துக்கு ஊடாகத்தான் அது சட்டமாக்கப்படும். பல பேர் பலவிதமாக கதைக்கினோம்.
சட்டத்தை சட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அடையர் வாய்ச்சு பார்த்துருக்க மாட்டீங்க என்று நினைக்கிறேன். விரைவில் வழியால வரும். ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்னன்னா, நான் இதெல்லாம் நம்பலைங்க, அரசாங்கத்துக்கு எதிரான சதிகளை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை அடக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னு எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இதை வந்து நாட்டின் மக்களுடைய நலனுக்காகத்தான் இதை வந்து யூஸ் பண்றாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. தடை சட்டத்தில் பலி அல்லது அதில் சிக்கல் எல்லாம் நாரிவேன், உங்களுக்கு தெரியும். நானும் பயங்கர தொலைச்சியில் 5 வருஷத்துக்கு மேல் இருந்தேனான். அதெல்லாம் அந்த சட்டத்தை நீக்கணுமன்றத்தில் நானும் உடன்பட்டவரால் அது இல்லாமல் செய்யணுமென்று இருந்தேன். இருந்தாலும் உலகத்தில் பிராந்தியத்துக்குள்ளே பயங்கரவாதத்தை ஒழிக்க வேணும், நாட்டுக்குள்ளேயும் ஒரு கட்டுப்பாடான ஜனநாயக ஆட்சி நடத்த வேணும்னு சொன்னால் அதுக்கான சட்டம் ஒன்று மாற்றப்பட வேண்டும் என்று சர்வதேச மட்டத்தில் உள்ளூர் மட்டத்திலும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதான முயற்சிகளை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் நம்பலை, அரசாங்கத்துக்கு எதிரான சக்திகளை அடக்குவதற்காகத்தான் இந்த தடை சட்டத்தை பயங்கர எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வராங்கன்ற அர்த்தப்படினால சொல்ல முடியாது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஐயா அவர்கள் சொன்னது என்னன்னா, இது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கிடையாது, இது அரச பயங்கரவாத சட்டம், இதை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இது ஏற்கனவே இரு பயங்கரவாத சட்டத்தை விட பயங்கரமாக இருக்கின்றது. ஆகவேதான் சட்டத்துக்கு அரியான பெயர் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அல்ல, அரச பயங்கரவாத சட்டம். ஜனாதிபதி அவர்களுக்கு கடுமையான கொடுமையான அதிகாரங்களை சட்டம் கொடுக்கிறது. ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிற சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக ஜனாதிபதி எந்த ஒரு தொழிற்சங்கத்தையும் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் இந்த சமூக அமைப்பையும் தடை செய்ய முடியும். தடை செய்தால் அது அங்கத்தவர்கள் ஆபத்துக்குள்ளாகுவார்கள். கூட்டம் போட முடியாது, வங்கி கணக்கில் வைத்திருக்க முடியாது, நிதி சேகரிக்க முடியாது, பிரச்சாரங்களை செய்ய முடியாது. மக்கள் கூடி பிரச்சாரம் செய்யும் இடங்களை, ஆர்ப்பாட்டம் செய்யும் இடங்களை எல்லாம் திடீரென ஜனாதிபதி நினைத்தால் தடை செய்யப்பட்ட பிரதேசமாக அறிவிக்க முடியும். அறிவித்தால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா பல பேர் கைது செய்யப்படுவாங்க, இது பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்க போகுது. ஆனா எங்களுக்குன்னா இந்த சட்டம் தொடர்பாக எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு மக்கள் லட்சக்கணக்காக கொல்லப்பட்டும் அந்த சட்டத்தினுடைய வரைவு வந்திருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டம் இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த வரைவு அங்கே இருந்தாலும் அதற்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஐயா அவர்கள் சொன்னது என்னன்னா, ஜனநாயகம் ஒழிக்கப்படுகின்ற ஒரு சட்டமாக இது இருக்க போகுது, பத்திரிகை சுதந்திரம் இல்லாம போகும், ஊடக சுதந்திரம் இல்லாம போகும், அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்க முடியாது, அப்படியான ஒரு சட்ட மூலத்தை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கொண்டு வர போறாரு, எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிகழ்ச்சியில கொடுத்தது. எரிபொருள் விலையை வந்து குறைச்சிருக்காங்க, அதனால ஹைவேல போற பஸ் கட்டணங்கள் எல்லாம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முச்சக்கர வண்டியினுடைய கட்டணங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பஸ் கட்டணங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதெல்லாம் குறைச்சிருக்காங்களா இல்லையான்னு பஸ்ல ஏறி பார்த்தா தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இந்த டொலர் வந்து டொலரினுடைய பெறுமதி இலங்கை ரூபாய்க்கு நிகரான பெறுமதி குறைஞ்சிருக்கு. இப்போது நாட்டில் பணவீக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாடு ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டுருக்கு, டொலர்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு, சுற்றுலா பயணிகள் வந்துட்டுருக்காங்க, நாட்டில் உள்ள பொருளாதார மோசடிக்குரிய நிலைமை இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். ஆனால் பொருட்களுக்கு விலை குறையுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நேற்று ஈவினிங் நான் வந்து மெனிங் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காயினுடைய விலை 120 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீக்கு நான் தேங்காய் 100 ரூபாய்க்கும் எடுத்தேன், 70 ரூபாய்க்கும் எடுத்தேன், தேங்காயுடைய சைஸை பொறுத்தது. ஸோ நாம் நினச்சிட்ருக்கோம் இங்கே டொலரினுடைய பெறுமதி குறைஞ்சிச்சுன்னா பொருட்களுடைய விலையும் வந்து குறைவடையுண்டு. பட் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அதில் மாற்றம் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கான்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்க. நீங்க கடைக்கு போயிருப்பீங்க இல்லையா, ஏதாச்சும் வாங்க போகுது. இப்போ ரமலானுடைய காலம், ஷோர்டீட்ஸ் வகைகளை வந்து நம்ம வாங்க போறோம், 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் இருக்கு. சில இடங்களில் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சில இடங்களில் 45 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மாவினுடைய விலை குறைஞ்சாலோ, தேங்காயினுடைய விலை குறைஞ்சாலோ, முட்டையினுடைய விலை குறைஞ்சாலோ, இங்கே சில கடைகளில் பொருட்களுடைய விலை வந்து குறைவடையவதில்லை, குறையவே இல்லை. அதான் உண்மை, அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது தொடர்பாக எல்லாரும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். நுகர்வோர் வந்து ரொம்ப அதிருப்திக்குள்ளாகிருக்காங்க. ஸோ விற்பனை செய்வோர் வந்து கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணணும். ஏன்னா மக்கள் எல்லாருக்கிட்டையும் காசு கிடையாது, எல்லாரும் கஷ்டப்படுறவங்க.
அதனால கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது, இங்கே வாடிக்கையாளர்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, விற்பனை செய்வோர் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, எதை நம்புறதுன்னு தான் தெரியல. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.